நீண்ட காலமாக காலத்துக்கு முன்பதாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு ஆண்டவருக்கு என்று ஒரு பெரிய ஆலயத்தை ஒரு அரசன் கட்டினான் மிகப்பெரிய ஆலயம் இந்த உலகத்தை படைத்த கடவுளுக்கு ஆலயத்தை கட்டுவது என்பது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல ஏனென்றால் பைபிள் சொல்லுகிறது வானம் அவருடைய சிங்காசனம் பூமி அவருடைய பாதப்படி அவ்வளவு உயரத்துக்கு ஒரு சிலையை செய்ய முடியாது அவ்வளவு பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்ட முடியாது ஒருவேளை ஆண்டவருடைய தலை எங்க இருக்குதான் வானத்தில் இருக்குதான் பாதம்தான் பூமியில் இருக்குதான் அவ்வளவு பெரிய உருவத்தை உருவத்தை சிலையாக செஞ்சு வச்சாலும் அந்த பெரிய உருவத்துக்கு மாலை எப்படி போடுறது அதனால் அவருக்கு சிலை வைக்கவோ அல்லது உருவங்களை வைக்கவோ அல்லது பெரிய கட்டடங்களை கட்டுவதோ இயலாத ஒன்று ஆனால் நம்மை போன்ற பக்தியில் அவர்கள் கூடி வருவதற்கு ஒரு ஆலயம் தேவை என்பதனாலே அந்த அரசன் பிரமாண்டமான ஒரு ஆலயத்தை கட்ட நினைத்தான் அவருடைய தகப்பனார் அந்த ஆலயம் கட்டுவதற்கு தேவையான பொருட்களை அவன் சவதரித்து வைத்திருந்தார் தங்கம் வெள்ளி வெண்கலம் இவைகளெல்லாம் ஏராளமாக சவதரித்து வைக்கப்பட்டிருந்தது மிகப்பெரிய ஆசி அங்கே இருந்தது எல்லா ஆசிகளையும் கொண்டு நீ ஆலயத்தை கட்டு என்று தகப்பன் சொல்லிவிட்டு மடிந்தார் மிக சின்ன வயதுதான் பிரியமானவர்களே மிகப்பெரிய ஒரு ஆலயத்தை அவன் கட்டத் துவங்கினான் அந்த ஆலயம் கட்டி முடி பிரம்மாண்டமான ஒரு ஆலயம் அந்த ஆலயத்தை கட்டி முடித்த உடனே முணங்கால் படிக்கிட்டு இது போன்ற ஆழற்றல முனங்கால் படிக்கிட்டு அவன் கருத்தாய் செய்கிற ஜெபம் ஒன்றுராஜாக்கள் புஸ்தகம் எட்டாம் அதிகாரத்தில் இருக்கிறது நாலாக புஸ்தகம் ஆறாவது அதிகாரத்தில் இருக்கிறது கருத்தாய் ஒரு நீண்ட ஒரு ஜபம் ஆனால் கருத்தான ஜபம் எப்பொழுதும் இந்த ஆலயத்தில் செய்கிற பிரார்த்தனைகளுக்கு உங்களுடைய சவிகள் திறந்திருக்கட்டும் என்று ஜபித்தார் ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்கள் இன்னார் இன்ன விஷயத்துக்காக வந்து ஜபம் பண்ணும்போது போது ஜெபத்தை ஜபத்தை நீங்க கேட்கணும் ஆண்டவரேன்னு மிக கருத்தாக அவன் வேண்டிக் கொண்டான் பெரியமானவர்களே இங்க இருக்கிற நம்ம அனைவருமே ஏதோ ஒரு விதத்துல பிரார்த்தனை செய்கிறோம் ஜபம் செய்கிறோம் சிலருடைய ஜபம் கேட்கப்படுகிறது சில ஜபம் கேட்கப்படலை நானும் ரொம்ப காலம் வேண்டிக்கிட்டு தான் இருக்கிறேன் நானும் ரொம்ப காலம் ஜபம் பண்றேன் ஆனால் ஒன்றுமே நடக்கலைன்னு நீங்கள் ஒரு வேலை நினைக்கலாம் பிரியமானவர்களே ஆண்டவர் எதிர்பார்க்கிறபடி மிகச் சரியாக ஒரு ஜபத்தை நீங்கள் செய்யும் போது அந்த ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறார் அதில் இன்றைக்கு நான் காலையில் என்ன சுவாமி பேசணும் அந்த மாலையில் நிறைய பேர் வருவாங்க பிரச்சனையும் இருக்கிறவங்க தான் இன்னைக்கு நம்ம கூப்பிட்டுருக்கிறோம் சிலர் நேரலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அனைவர் பார்த்து கொண்டிருக்க என்ன சொல்லணும் என்று கேட்ட போது ஆண்டர் ஒரு வார்த்தையை காண்பித்தார் அது ஓசியா புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் அதனுடைய ஒரு பகுதி ஒரு சின்ன சென்டென்ஸ் அது என்ன அந்த வாக்கியம் என்றால் மறுமொழி கொடுப்பேன் நான் மறுமொழி கொடுப்பேன் அப்படித்தானே அந்த வசனம் அப்படித்தான் வருதா நான் மறுமொழி கொடுப்பேன் உங்களுக்கு நான் பதில் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் அன்பானவர்களை நம்முடைய தேவன் பேசுகிறவர் மாத்திரமல்ல நாம் செய்கிற ஜபத்தை கேட்கிறவர் நம்முடைய மன்றாட்டுக்கு பதில் கொடுக்கிறவர் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் நாம் வைக்கிற அந்த பிரார்த்தனைகளுக்கு அவர் ஆன்சர் பண்ணுகிறவர் இன்றைக்கு நீங்களும் கூட பல பிரார்த்தனைகளோடு பல ஜபங்களோடு இந்த இடத்துல வந்திருக்கலாம் உங்களுடைய தேவி சின்னதாக இருக்கலாம் அல்ல பெருசாக இருக்கலாம் ஆனால் ஆண்டவராகிய தெய்வம் மிக பெரியவராக இருந்து உங்களை ஆசிர்வதிப்பார் அல்ல லூயா பல நேரங்களிலே நம்முடைய விஷயம் ரொம்ப சின்னதாக இருக்கும் ஆனா அதுல கூட கத்தர் கவனம் செலுத்துகிறார் அல சில நேரங்கள் இது நடக்கவே நடக்காதனுடைய மனசு சொல்ல ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் அது இது நடக்கவே நடக்காது இது வாய்ப்பே இல்ல இதற்கு இதற்கான இது நடப்பதற்கான வாய்ப்பே சந்தர்ப்பமே இல்லைன்னு தோணும் அவ்வளோ பெரிய காரியமா இருக்கும் ஆனா ஆண்டவர் கடைசி நிமிஷத்துல கூட நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்து அற்புதம் செய்வார் அல லூயா ஆச்சரிய விதமாக ஆச்சரியப்படுகிற விதமாக நமக்கு ஒரு அற்புதம் செய்வார் ஆகவே இன்றைக்கு உங்களுடைய உலக காரியங்கள் உங்களுடைய தனிப்பட்ட காரியங்களில் காரியங்களிலே பல விஷயங்கள் ஜபத்தோடு மனசில் நினச்சிருப்பீங்க வாயுதுன்னு சொல்லியிருக்க மாட்டீங்க மனசில் நினச்சிருப்பீங்க இதெல்லாம் நடந்தால் நல்லா இருக்கணும் ஏசு சாமி செய்ய செஞ்சால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி ஒரு அதே போல் மாலையில் ஒரு சகோதரி எனக்கு தொடர்பு கொண்டார்கள் அவர்கள் என்னுடைய கணவர் மறித்து போனார் என்னுடைய பெற்றோரும் இல்லை என்னுடைய மாமா அத்தையும் இல்லை ரொம்ப மிகவும் நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கிறேன் சில நேரங்களில் இயேசுவே நான் திட்டிடுறேன் அப்படின்னு மெசேஜ் போட்டிருக்காங்க எனக்கு இயேசுவே சம்டைம் ஐல்ட் ஜீசஸ் ஆல்சோ ஆண்டவரையும் என்ன செய்யறேன் நான் திட்டுறேன் ஏசு சாமி எனக்கு இப்படி வந்துச்சுன்னு சொல்றேன் அந்த மாதிரி நான் வேண்டிக்கிறேன் எதுவுமே எனக்கு நடக்கலை என்று மிகவும் வேதனையோடு சொன்னாங்க நான் சொன்னேன் முடிஞ்சா நீங்கள் வர முடிஞ்சால் வாங்க இல்லைன்னா லைவ்லயாவது பாருங்கன்னு சொல்லியிருக்கிறேன் ஒருவேளை அந்த சகோதரி பார்க்குறாங்கன்னு தெரியல ரோசி என்ற ஒரு சகோதரி ஆக அவங்க டெக்ஸ்ட் பண்ணும்போது சொன்னாங்க சம்டைம்ஸ் ஏசுவே திட்டுறேன் சில இடங்களில் ஆண்டவற்றை முறுமுறுக்குறாங்க நம்மளாம் திட்டக்கூடிய ஆளு அவ்வளோ பயங்கரவாதிகள் இல்லை நம்மெல்லாம் நல்லவங்க தான் ஆனால் கொஞ்சம் முறுமுறுப்போம் இல்லை ஏன் என் விஷயத்தில் மாத்திரம் ஆண்டவர் செய்யலை எனக்கு மாத்திரம் இது ஏன் நடக்கலைன்னு முறுமுறுப்போம் நீங்கள் இனி முறுமுறுக்க வேண்டாம் இன்றைக்கி இந்த இடத்துல வந்திருக்கிற உங்களில் அநேகருடைய ஜபத்திற்கு ஆண்டவர் ஆன்சர் பண்ண போகிறார் அல்ல லூயா அது இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற பிரார்த்தனைகளுக்கு இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற விண்ணப்பத்திற்கு சாமி ஆச்சரியமான பதிலை கொடுக்க போகிறார் அமேன் அல லூயா ஸோ இந்த தேவன் நம்முடைய ஜபத்திற்கு பதில் கொடுக்க நமக்கு மறுமொழி கொடுப்பதற்கு ஒரு ஐந்து விஷயங்களை நான் யோபு புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் மற்றும் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்திலிருந்து உங்களோடு பேச விரும்புறேன் ஒசியா சொன்ன திருக்கு தரிசன ஆகமத்தின் அந்த குறிப்பிட்ட வசனத்திற்கு யோபு புத்தகத்திலிருந்து ஒரு ஐந்து குறிப்புகளை நான் உங்களோடு பேசுறேன் உங்களுடைய பிரார்த்தனை உங்களுடைய ஜபம் உங்களுடைய மன்றாட்டு உங்களுடைய விண்ணப்பம் உங்களுக்கு அதை கேட்டு கத்திர அற்புதம் செய்யலேன்னு வருத்தப்படுறவங்களுக்கு தான் இந்த செய்தி இனிமே நான் சொல்ற இந்த ஐந்து ஃபார்முலாவை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா உங்களுடைய மன்றாட்டுக்கு பதில் கிடைக்கும் அதுல உங்களுக்கு இந்த தெய்வம் மறுமொழி கொடுப்பார் ஐ மீன் உங்களுடைய பிரார்த்தனைக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க முடியுமா என்னுடைய ஜபத்திற்கு ஆண்டவர் ஆன்சர் பண்ண முடியுமான்னு சொன்னால் நிச்சயம் முடியும் ஒரு ஐந்து குறிப்புகளை இந்த யோபு புத்தகத்தின் இரண்டு அத்தியாயங்கள் வந்து நான் சொல்ல விரும்புகிறேன் யோபு இருபத்தி மூன்று ஐந்தாவது வசனம் அவருடைய மறுமொழிகளை நான் அறிந்து உணர்ந்து கொள்வேன் மறுமொழி எப்படி நான் அறிந்து கொள்ள முடியும் என்றால் முதலாவது நான் என்னுடைய குற்றங்களை பாவங்களை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தோடு அவரை நோக்கிப்பார் எப்பொழுது எனக்கு மறுமொழி கிடைக்கும் என்றால் கில்டி கான்சியஸ் குற்ற மனசாட்சி நமக்கு இருக்குது பாவான்னு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா அதை நீங்க அறிக்கை பண்ணி அதை சரி பண்ணி அதை விட்டு விடுகிற போது ஆண்டு மறுமொழி கொடுக்கிறார் இப்போ எட்டு ஒன்பதை பாருங்கள் இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை பின்னாக போனாலும் அவரை காணேன் இடதுபுறத்தில் புறத்தில் செய்தும் அவரை காணேன் வலது புறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒழித்திருக்கிறார் அதாவது நான் என்னுடைய மன்றாட்டை நான் சொல்ல முடியாதபடி அவர் மறைந்து கொள்ளுகிறார் நான் யார்த்தை போய் சொல்றது நிறைய நேரங்களில் நம்ம பிரார்த்தனை பண்றோம் கடவுள் கேட்கறது போல நம்பிக்கை நமக்கு இல்ல ஏதோ நம்ம ஒரு ஜபத்தை பண்றது போல இருக்கு உப்புச்சப்பு இல்லாமல் இருக்குது ஜபம் விண்ணப்பம் பண்றோம் கேட்டுட்டாரான்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இல்ல நிறைய டைம் நிறைய டைம் மெனி டைம் நல்லாவே தெரியும் நம்ம பண்ணக்கூடிய ஜபத்தை ஆண்டர் கேட்டுட்டார் நம்பிக்கை வரும் அதை ஆவியில் நிரம்பி ஜபிக்கிறவங்களுக்கு தெரியும் சம்டைம்ஸ் ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டவர் இந்த ஜபத்தை கேட்டுட்டார் ஹோப் நமக்கு வந்துரும் அது வந்து நீங்க ஆண்டரோடு நெருங்கி பழகுறதை பொறுத்துதான் ஸோ நிறைய நேரங்களில் நாம பண்ணக்கூடிய பிரார்த்தனை நாம பண்ணக்கூடிய ஜெபம் அதை கடவுள் கேட்குறாரா இல்ல அவர் மறைஞ்சுருக்கிறார் ஒழிந்து ஒழித்துக் கொள்கிறார் அந்த வசனம் எனக்கு ஒழித்துக் கொள்கிறார் இதுக்கான விவரத்தை நீங்க பார்க்கணும்னா புலம்பல் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் நாப்பத்தி நாலாவது வசனத்துல ரேமியா இப்படி புலம்புகிறான் புலம்பி பாடுகிறான் ஜெபம் உட்பிரவேசிக்க முடியாதபடி உம்மை மேகத்தால் மூடிக்கொண்டி ஜெபம் உட்பிரவேசிக்க கூடாதபடி உம்மை மேகத்தால் மூடிக்கொண்டி அவர் ஒழித்துக் கொள்ளுகிறார் தன்னை ஒழித்துக் கொள்ளுகிறார் என்னுடைய பிரார்த்தனைகள் விடத்தில் போகவில்லை என்னுடைய மண்டாட்ட விடத்தில் போகவில்லை நான் பிரார்த்தனை பண்ணி பார்க்கிறேன் ஜெபம் பண்ணி பார்க்கிறேன் வேண்டி பார்க்கிறேன் விண்ணப்பிச்சு பார்க்கிறேன் ஆனா அது சும்மா ஏதோ யார்ட்டையும் பேசுறது போல இருக்குது கடவுள் கேட்டது மாதிரி எனக்கு தெரியல காரணம் அவர் தன்னை ஒழித்துக் கொள்ளுகிறார் ஏன் கடவுள் ஒழித்துக் கொள்ளணும் இந்த வசனத்தை பாருங்க ஜெபம் உட்பிரவேசியாதபடிக்கு உண்மை மேகத்தால் காரணம் ஏன் அவர் மூடிக்கொள்ளுகிறார் என்றால் ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் வசனத்தை நீங்கள் வாசிக்கின்ற போது உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கு உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்கிட்டு உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடி முகத்தை மறைக்கிறது ஏன் அவர் மறைந்து கொள்ளுகிறார் ஏன் அவர் தன்னை ஒழித்துக் கொள்ளுகிறார் நம்முடைய குற்றம் நம்முடைய பாவம் நம்முடைய தப்பிதங்கள் இவைகள் தான் அவர் தன்னை ஒழித்துக் கொள்வதற்கான காரணம் நம்முடைய ஜபங்களுக்கு இல்லாததுக்கு காரணம் நீங்கள் கொஞ்சம் என்ன பண்ணணுன்னா ஒவ்வொரு ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு காரியத்துக்காக மன்றாடணும்னு நினைச்சிங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளுக்காகவோ உங்களுடைய கணவருக்காகவோ மனைவிக்காகவோ நீங்கள் ஜெபம் நினச்சிங்கன்னா முதல்ல உங்களை சுத்திகரிப்பதற்கு உங்களை அப்பு ஒப்பு கொடுங்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் விடிய காலமே எழும்பி எல்லாரும் தங்களை சுத்திகரித்து கொண்டார்கள் நைன்டீன் சாப்டர் எக்ஸ்டஸ் யாத்ராகமம் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் அந்த துவக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா

மோசையின்கு அவருடைய மறுமொழி கிடைத்தது கடவுள் பேசுவது கேட்டது அவருடைய சத்தத்தை அவன் கேட்டான் ஆகவே தேவன் உங்களுக்கு மறுமொழி கொடுக்க வேண்டுமானால் பாவத்தை வெறுத்து அல்லது பாவத்தை தள்ளி வைத்துவிட்டு நம்மை முடிந்த அளவுக்கு சுத்திகரித்து கொண்டு அவரோடு பேசணும் பாருங்கள் யாருக்கு கடவுள் தூரமானவர் கிடையாது கிறிஸ்தவங்களோ கிறிஸ்தவங்கள் இல்லையோ இஸ்லாமியரோ அல்லது கடவுள் நம்பிக்கையற்றவர்களோ பௌத்தர்களோ எந்த மதமோ மார்க்கமோ அதெல்லாம் ஆண்டவருக்கு பிரச்சனை இல்லை ஏனென்றால் ஏசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் இந்த பூமிக்கு வரல எல்லா மக்களுக்காக தான் பூமிக்கு வந்தார் எந்த ஒரு மனுஷன் தன்னை தன்னுடைய மனதிலே பயபக்தியோடு அவரை நோக்கி அதாவது சுத்திகரித்து கொண்டு பாவம் இல்லாதபடி அவரை நோக்கி பார்த்து மன்றாடுகிறானோ அவனுக்கு கடவுள் மறு மறு மறுமொழி கொடுக்கிறான் அறுபத்தி ஆறு பதினெட்டு சங்கீதத்தை வாசித்து பாருங்கள் என் இருதயத்தில் என்னால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார் என்று பக்தன் பாடுகிறார் கொண்டிருந்தனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார் யோபு புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றை வாசிக்கு கேட்போம் இருபத்தி ஒன்று நீ கூப்பிடு நான் உத்தரவு கொடுப்பேன் அல்லது நான் பேசுவேன் நீர் எனக்கு மறுமொழி சொல்லும் என் அக்கிரமங்களும் நீர் எனக்கு மறுமொழி சொல்லும் எப்போ என் அக்கிரமம் என்னுடைய பாவம் மன்னிக்கப்படுகிற போது என் அக்கிரமங்களும் பாவங்களும் எத்தனை என் மீறுதலையும் எல்லாம் என் பாவத்தையும் எனக்கு உணர்த்தும் என்று சொல்லுகிறான் இந்த யோபு அன்பிற்குரியவர்களே உங்களுடைய ஜபத்திற்கு ஆண்டர் பதில் கொடுக்க வேண்டுமானால் பல நாள் குறிப்பிட்ட காரியத்துக்காக மன நோவோடு இருக்கிறீர்கள் மன வேதனையோடு இருக்கிறீர்கள் ஒரு காரியம் நடக்கலை எல்லாம் அப்படியே தடப்பட்டு போய் நிற்குது பல பிரச்சனைகள் கிணத்துல போட்ட கள்ள போல இருக்குன்னு சொல்லக்கூடிய நிலையில் நீங்கள் இருந்தால் உங்களுக்காகத்தான் கத்தர் சொல்லுகிறார் என கண்பானவர்களே உங்களை ஆய்வு செய்யுங்கள் செக் யுவாசல்ஸ் உங்களை நீங்கள் ஆய்வு செய்யுங்கள் நிதானித்து அறிந்து உங்களை கத்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அவரை நோக்கி பாருங்கள் மன்றாடுங்கள் உங்களுடைய ஜபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார் பாவம் மன்னிக்கப்படாவிட்டால் நம்முடைய குற்றங்கள் மன்னிக்கப்படாவிட்டால் அவள் எளிதாக நம்முடைய பிரார்த்தனைகள் தேவனால் அங்கீகரிக்கப்படுவதில்லை ஏதோ நம்ம போய் வேண்டிக்கிட்டா சரியாயிடும் அப்படின்னு நினச்சிடக்கூடாது உங்களுக்கு ஒரு பெரிய தேவை இருக்குது கத்தர் ஒரு அற்புதம் செய்ய நினச்சிங்கன்னா உங்களை முதலாவது இந்த பாவம் நீங்க உங்களை சுத்திகரித்துக் கொண்டு இயேசுவை நோக்கி பாருங்க அவர் ஒரு தகப்பனை போல தாயை போல நம்ம அணைத்துக் கொள்கிறார் நம்முடைய குற்றங்களை அறிக்கை எடுக்கிற போது நம்முடைய குற்றங்களை மன்னித்து நம்முடைய ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறார் அப்போதான் அற்புதம் நடக்குது இரண்டாவது செகண்ட் இரண்டாவது நல்ல விசுவாச வார்த்தைகளை நீங்கள் சொல்லுங்கள் என்னத்த நடந்து என்னத்த சச்சுக்கு போய் அப்படின்னு சொல்லக்கூடாது என்னத்த ஜபம் பண்ணி என்னத்த கோயிலுக்கு போய் என்னத்தை பைபிள் வாசிச்சு அப்படின்னு சொல்லாமல் நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க பாருங்கள் ஏதாவது சொன்ன நீங்க சர்ச்சுக்கு வாங்கும் முதல்ல ஜபம் மண் என்ன பிரதர் ஜபம் பண்ணி என்ன பிரதர் எதுவுமே நடக்காது உங்களுக்கு போங்க விசுவாசிக்கணும் ஆண்டவர் எனக்கு செய்வார் யாருக்கு தேவன் மறுமொழி கொடுக்கிறார் யார் நம்பிக்கையோடு அவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் அவர் மறுமொழி கொடுக்கிறார் அந்த அதிகாரத்தில் இருபத்தி மூன்று ஆரை வாசிக்க கேட்போம் யோபு யோபு இருபத்தி மூன்று ஆறு அவர் அப்படி செய்யாமல் என்மேல் தயை வைப்பார் அந்த விசுவாச வார்த்தை அவர் அப்படி செய்யாமல் என்மேல் தய வைப்பார் ஏழாவது இறுதி பதிப்பார் நியாயந்திருக்கிறவரின் கைக்கு என்றைக்கும் நீங்களாய் தப்பி வைத்துக் கொள்வேன் விசுவாச வார்த்தை அப்புறம் பத்தாவது வசனம் சோதிக்கப்பட்ட பின் நான் பொன்னாக விளங்குவேன் அடுத்து நாலாவது இருபத்தி மூணு பாருங்க எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் இந்த மாதிரி விசுவாச வார்த்தைகளை யாரெல்லாம் சொல்ற நம்பி சொல்றாங்களோ அவங்க வச்சிருக்கிற நம்பிக்கையின்படி கத்தர்களுக்கு அற்புதம் செய்கிறார் நீங்க நம்பிக்கையோடு நம்பிக்கையின் வார்த்தைகளை சொல்லி மன்றாடும் போது உங்களுக்கு மறு உத்தரவை கத்தர் கொடுக்கிறார் கடவுள் எப்படி மறு மறுமொழி கொடுப்பார் முதலாவது பாவம் மன்னிக்கப்படும் போது மறுமொழி கொடுப்பார் இரண்டாவது நீங்கள் ஜபம் அனுகிறீங்கல்ல பிரார்த்தனை செய்கிற போது உங்களுடைய பிரார்த்தனைக்கு நடுவில் அந்த விசுவாசம் இருக்கிறதா என்று பார்ப்பார் இவன் இப்போ நாலு விஷயங்களை சொன்னேன் நாலு ஸ்டேட்மெண்ட் சொன்னேன் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிச்சயம் செய்வார் எனக்கு ஆண்டவரே எனக்கு குறித்திருக்கிறதை நீ நிச்சயம் செய்வீர் எனக்கு குறித்திருக்கிறது நிச்சயம் நடக்கும் யார் அதை தடை பண்ண முடியாது நாற்பத்தி ரெண்டு ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு யோபில் வாசிக்கிறோம் தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது ஒன்றும் ஆனால் நீங்கள் கன்ஃபர்ஸ் பண்ணுங்க அதாவது பாசிட்டிவாக கன்ஃபர்ஸ் பண்ணுங்க என் லைஃப்பில் அது நடக்கும் நான் சீக்கிரத்தில் இந்த கடன் பிரச்சனை வெளியில் வரப்போகிறேன் அழலூயா என் அவமானத்திலேருந்து நான் சந்தோஷமா வாழ போறேன் எந்த சத்துருக்களுக்கு முன்னாடி எனக்கு இருந்த வெக்கம் இந்த தோல்வி எல்லாத்துக்கும் பதிலாக ஆண்டவர்களுக்கு நன்மையை சரி கட்ட போகிறார் நான் இனிமேல் இப்படி இருக்க போகிறதில்லை என்று நீங்கள் பாசிட்டிவாக அறிக்கை பண்ணுங்க பாசிட்டிவான மனநிலையோடு ஆண்டவரை நோக்கி பாருங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே யார் நம்பிக்கையோடு மண்டாடுகிறார்களோ தன்னுடைய சொந்த குமாரனை பலிய பலியிட கொண்டு போன ஆபிரகாம் மகன் கேட்குறேன் அப்பா விறகு இருக்கிறது பலி எங்கே என்று கேட்டபோது தேவன் பார்த்து கொள்வார் என்று சொன்னான் தேவன் பார்த்து கொள்வார் விசுவாசத்தை வெளிப்படுத்தினான் அந்த மலைக்கு ஏறி போகிறதுக்கு முன்னாடி வேலைக்காரங்கிட்ட அது வரைக்கும் வேலைக்காரங்களை வரவிட்ட அப்ரஹாம் அந்த வேலைக்காரங்கிட்ட இங்கே இருங்க நான் என்னுடைய பிள்ளையாண்டும் போய் பலியிட்டு திரும்பி வருவோம் என்று சொன்னார்கள் பலியிட்டு திரும்பி வருவோம் வருவோம் வருவேன் அல்ல இவன் யாரை பலியிட போகிறான் மகனை நான் பலியிட்டு வருவேன்னு சொல்றதுக்கு பதிலாக வருவோம் ரெண்டு பேர் வருவோம் என் பையனை தான் பலியிட போகிறேன் ஆனால் என்னுடைய மகனுக்கு இந்த வயசான காலத்தில் ஒரு மகனை கத்தர் கொடுத்தாரு பலியிட்டு எரிகிற சாம்பலிலிருந்து கூட என் மகன் உயிர் பெறுவான நம்பிக்கை அவனுக்கு இருந்துச்சு திரும்பி வருவோம் நம்பிக்கையோட ஆப்ரஹாம் சொன்னான் நீங்கள் இந்த நிகழ்வு ஆதி ஆகும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் இருக்கிறது மற்றொரு நிகழ்வு யோவான் பதினோராம் அதிகாரத்தில் லாசுருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்புறதுக்கு முன்னாடி எனக்கு செவி கொடுத்திருக்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம் செவி கொடு கொடுக்க போகிறபடியால் ஸ்தோத்திரம்னு சொல்லலை என்ன டென்ஸில் சொல்றாரு ஏற்கனவே முடிஞ்சிருச்சு எனக்கு செவி கொடுத்தபடியினால் நமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்றாரு ஜீசஸ் ப்ரேயர் பண்ணும்போது ஆக இந்த பாசிட்டிவ் ப்ரேயர் பாசிட்டிவ் தாட்டோட பண்ணக்கூடிய ப்ரேயருக்கு பாருங்க ரொம்ப வேல்யூவான ப்ரேயர் நீங்கள் அப்படி நம்பிக்கையோடு ஜபம் பண்ணணும் நீங்கள் எதையாகிலும் நீங்கள் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தேவனுடைய சமூகத்தில் கேட்டால் அவர் பதில் கொடுக்கிறார் அது அவர் நீங்க கேட்டதற்கு ஆன்சர் பண்ணுவார் அதை விசுவாசத்தோடு நீங்க செய்கிற ஜெபத்துக்கு ரொம்ப வேல்யூ இருக்கு நிறைய வசனம் இருக்கு பைபிள்ல விசுவாசத்தை அடி அடி அடுத்த வசனங்கள் நிறைய சமத்தையில் லூக்காவில் எல்லாம் அடிக்கடி அடிக்கடி கத்துறது சொல்றார் விசுவாசத்தோடு செய்கிற ஜெபம் நம்பிக்கையோடு செய்கிற ஜெபம் ஆகவே நீங்க தொடர்ச்சியாக நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் அந்த விசுவாசத்தோடு கூடிய அந்த ஜபத்திற்கு பதில் மறுமொழி கொடுக்கிறார் அழை மூன்றாவது கத்தருடைய கட்டளை பதினொன்று பனிரெண்டு வாசி இருபத்தி மூணு அவர் அடிகளை பற்றி அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கை நெறி என்பது அதாவது கற்பனைகள் தான் அப்புறம் அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலாம் அதிகமாக காத்துக்கொண்டேன் ஆனால் சாப்பாட்டை விட எது ரொம்ப முக்கியமா அவருடைய ஆக அவருடைய வார்த்தை என் ஆகாரத்தை விட பிரியாணியை விட என் கடவுளுடைய வார்த்தை மேல் பிரியமாக இருப்பது அதைத்தான் அவங்க சொல்கிறான் அப்போ நம்முடைய என்னுடைய வார்த்தை என்னுடைய பிரார்த்தனைக்கு தேவன் மறுமொழி கொடுக்கணும்னா யார் இந்த வார்த்தைகளை ஹானர் பண்ணுறாங்களோ இந்த வார்த்தையின்படி யார் நடக்கிறாங்களோ அவங்களுக்கு கத்தர் மறுமொழி கொடுப்பார் அதுதான் இருபத்தெட்டு ஒன்பது நீதிமொழிகள் வாசிக்கிறோம் வேதத்தை கேளாதபடி தன் சவி விளக்கருடைய ஜபம் நீ எவ்வளவு ப்ரேயர் பண்ணி பாருங்க வேதத்துக்கு எதிராக நீங்க இருந்துட்டு ப்ரேயர் பண்ணீங்கன்னா எதுவுமே நடக்காது கடவுளுடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள் யாருக்கு ஆண்டவர் இறங்குகிறார் அவருடைய வசனத்துக்கு நடுங்குறவர்களை அவருடைய கண் நோக்கி பார்க்கிறது யாருடைய வசனத்துக்கு நடுங்குறாங்களோ அவருடைய வார்த்தைக்கு யார் நடுங்குறாங்களோ அவங்களுக்கு கத்தர் இறக்கம் செய்கிறார் அவர்களுக்கு தேவன் தய செய்கிறார் இந்த வார்த்தைக்கு நீங்க கவனிச்சிங்கன்னு சொன்னா உங்களுடைய எல்லா ஜபத்துக்குமான பதில் அவர் கொடுப்பார் வேதத்தை நீங்க ஹானர் பண்ணுங்க கத்தர் ஹானர் பண்ணுவார் கத்தருடைய வசனத்தை ஹானர் பண்ணுங்க கத்தரோட ஹானர் பண்ணுவார் இந்த உலகம் உங்களை கீழே பிடிச்சி இழுக்கும் உங்களை அவமானப்படுத்தும் உங்களுக்கு எதிராக வேலைகளை செய்யும் ஆனால் நீங்கள் கத்தருடைய வசனத்தை கூர்ந்து கவனிக்கும் போது இந்த வார்த்தை உங்களை வாழ வைக்கும் இந்த வார்த்தை உங்களை மேன்மைப்படுத்தும் ஹால ஆலூயா பல மணி நேரங்கள் இந்த வேதத்திற்காக நான் நேரத்தை செலவிடுகிறேன் இன்றைக்கும் இந்த வேதத்துக்கு முன்பதாக நான் நேரங்களை செலவிடுகிறேன் இந்த வேதத்தை வாசிக்கும் போது அந்த வசனம் தருகிற ஆசீர்வாதம் அளவிட முடியும் ஆகவே தான் நம்முடைய ஜபத்திற்கும் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கும் கத்தர் பதில் கொடுக்கிறார் லூயா இன்றைக்கு இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகளுக்காய் கணவருக்காய் மனைவிக்காக அல்லது சமாதான காரியங்களுக்காக எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு ஜபத்தை வைத்திருந்தால் தயவு செய்து நீங்கள் வேதத்தின்படி வாழ்வதற்கு முயற்சித்து நீங்கள் ஜெபித்து பாருங்கள் கத்தர் அற்புதம் செய்வார் அல்ல லூயா நான்காவதாக நீங்கள் உங்களுடைய ஜபத்துக்கு மறுமொழி கத்தர் கொடுக்கணும்னா கடவுளுக்கு விருப்பமானு பாருங்க கடவுளுக்கு விருப்பம் இல்லாததை நீங்கள் சொல்லி என்ன செய்யக்கூடாது வேண்டிக் கொள்ளக்கூடாது இப்போ இங்க இருக்கிறவங்க ஒரு கார் வாங்கன்னு ஆசைப்படுறாங்க ஆண்டவரை ஒரு இண்டிகா கொடுங்க அதிகபட்சமாக ஒரு இன்னோவா கொடுங்கன்னு கேட்கலாம்

காட்ஸ் வில் என்ன இது இதுப்பட்டி கடவுள் என்ன நினைப்பாரு ஆக அவர் எதையும் கொடுக்குறக்கு தா ஆயத்தமாக இருக்கிறார் ஆனால் ஒவ்வொருத்தருடைய திறமை அவருடைய சூழ்நிலைக்கு ஏற்பதான் அவர் அற்புதங்களை செய்கிறார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய என்னுடைய மகன் வந்து இப்போ என்ன கேட்குறான்ட்ட எனக்கு வந்து இந்த புல்லட் வேணும்னு கேட்குறான்னு சொன்னேன் இப்போ என்னால் வாங்கி கொடுக்க முடியாது வாங்கி அவனுக்கு இந்த செய்தி துக்கமாக இருக்கலாம் அவன் கேட்கல சும்மா சொல்கிறேன் நான் இப்போ நான் வாங்கி கொடுக்க முடியாது ப்ளஸ் டூ வர்ற வரைக்கும் செல்ஃபோன் அங்கே வாங்கி கொடுக்கவே இல்லை அவங்களுக்கு கேட்பாங்க செல்ஃபோன் மேனு செய் இப்போ ஏண்டா செல்ஃபோன் வாங்கி கொடுத்தோன்னு இருக்குது எல்லா பிள்ளைகளுமே அந்த இப்போ இருக்கிற அலைபேசி எல்லாருமே எல்லா பிள்ளைகளை விடுங்க எல்லாேருமே அலைபேசியில் தான் என்ன செய்கிறாங்க அலை அலையாக அலைஞ்சிட்டுருக்கிறாங்க அலைபேசி இல்லைன்னா எல்லாமே தொலைஞ்சி போயிடுவான் இப்போ ஆக பிள்ளைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட பருவம் வர்ற வரைக்கும் நம்ம அதை கொடுக்கறது இல்லையில அது மாதிரி தான் ஆண்டவர் கூட இதை கொடுத்துட்டா சில நேரங்களில் நம்ம விரும்பினது கிடச்சிட்டா நம்மளை பிடிக்கவே முடியாது கடவுள் கேட்டாட்டா சொல்லிட்டு போயிடுவோம் ஆண்டவர் ஹலோ ஜீசஸ் நீ யாரும் தெரியல எனக்குன்னு சொல்லிடுவோம் அவரையே அவர் நான் அவர் நம்ம நினைக்கணும் நீங்கள் மறந்துடக்கூடாது ஏன் எனக்கு அவர் பணத்தை இல்ல அளவில்லாத ஐஸ்வரியத்தை கொடுக்க முடியும் வரல கொடுக்க முடியும் உங்களுடைய மனம் பக்குவப்பட்டுச்சுன்னா அது கொடுப்பார் முப்பத்தி ஓரம் முப்பத் முப்பதாவது அதிகாரம் ஆதியா சாரி நீதிமொழிகள் முப்பதாவது அதிகாரத்தில் ஒரு மனுஷன் இரண்டு மனு நான் இடத்தில் கேட்கிறேன் அதை மறிக்கும் பரிந்து எனக்கு மறுக்காமல் கொடுக்கும் முதலாவது மனு என்ன மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும் இரண்டாவது மனு தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக நான் தரித்திரம் அடைகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காத படிக்கும் ஐஸ்வரம் அடைகிறதுனால கத்தர் யார் என்று நான் சொல்லாத படிக்கும் என் படி எனக்கு அளந்து என்னை போசியும் மனப்படமா சொல்ற பெட்டிஷன் போடுறேன் ஒரு பெட்டிஷன் என்ன மாயையும் பொய் வசனிப்பு எனக்கு தூரப்படுத்தும் மாயை வேண்டாம் பொய் வசனிப்பு வேண்டாம் ரெண்டாவது மனு மனு சொன்னா தரித்திரம் வேண்டாம் ஐஸ்வரியம் வேண்டாம் என் படி எனக்கு அளந்து போசியும் அந்த பக்குவம் வந்துருச்சுன்னா நம்மை கத்தரை ஐஸ்வர்யவான்களாக மாற்றுவார் பாருங்க ஐஸ்வர்யம் கண்டிப்பா வரும் அது கத்தர் சொல்லியிருக்கிறார் நம்ம தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் என்னாகவும் இருபத்தி நாலு ஒன்று சங்கீதம் இருபத்தி ஒன்பது பதினொன்று வசனங்களின்படி கத்த தம்முடைய மக்களுக்கு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார் நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் ஆனால் அந்த ஆசிர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான மனநிலை வருகிற வரைக்கும் இவர் பொறுமையாக இருக்கிறார் நான் கேட்பது வில்லான்னு தெரியாமல் கேட்க முடியாது அல லூயா நான் கேட்பது தேவனுக்கு சித்தம் தானா என்று தெரியாமல் நான் கேட்கக்கூடாது அவருடைய சித்தம் அறிந்து அப்போ ஐஸ்வர்யம் விருத்தியாகும் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு பத்தை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் சாம் சாப்டர் சிக்ஸ்டி டூ வேஸ் நம்பர் டென் அது என்ன இருக்குன்னா ஐஸ்வர்யம் விருத்தியானால் உங்கள் இருதயத்தை அப்படின்னா ஐஸ்வர்யம் விருத்தி ஆகும் பணம் கிடைக்கும் கடவுள் அந்த பணத்தை தருவார் ஐஸ்வர்யத்தை தருவார் கடல்லாமல் வாழச் செய்வார் ஆனால் உங்களுடைய மனம் பணத்தின் மேலே லகித்து விடாமல் இருப்பதற்குரிய மனப்பக்குவம் வேண்டும் என்பதற்காக தாமதிக்கிறார் மற்றபடி அவர் உங்களுக்கு கொடுக்கூடாது நினைக்கல உங்களுக்கு அவர் தாராளமாய் கொடுப்பார் உங்களை கத்தர் ஆசீர்வதிப்பார் உங்களுடைய ஜபங்களுக்கு கத்தர் பதில் கொடுப்பார் நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கும்படி உங்களுடைய கரத்திலே ஆசிர்வாதத்தை கத்தர் கொடுப்பார் நீயோ கடன் கொடுப்பாய் வாங்காமல் இருப்பாய் நீ கடன் கொடுப்ப கடன் வாங்க மாட்டேன் என்ற அந்த பிளஸ்ஸிங்ஸ் நமக்கு வரணும் அந்த நிலை வரைக்கும் நான் வருவதற்கு கத்தர் காத்திருக்கிறார் ஆகவே யாருக்கு தேவன் மறுமொழி கொடுக்கிறார் இந்த வசனத்தை நாலாவது பகுதியில் நீங்க பார்க்கணும் வசனம் பதிமூன்றை பாருங்கள் பதிமூன்றை பாருங்கள் இருபத்தி மூன்று பதிமூன்று அவரோ வென்றால் ஒரே மனமாயிருக்கிறார் அவரை திருப்பத்தக்கவர் யார் அவருடைய சித்தத்தின்படியெல்லாம் செய்வார் இப்போ ஒன்று யோவான் ஐந்து பதினாலை பாருங்கள் நாம் இதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி வேண்டிக் கொண்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம் ஆகவே அவருடைய அவர் எப்படி மறுமொழி கொடுக்கிறார் நீங்கள் ஏதாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் இயேசு பாருங்கள் தன்னுடைய மரண நாளை குறித்து பிதாவே இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உடைய சித்தத்தின்படி ஆகட்டும் இந்த தேவ சித்தத்தின்படி செபித்தால் ஆக நீங்கள் ஒரு காரியத்தை செய்தால் நீங்கள் காட்ஸ் வில் பாருங்கள் சித்தம் என்னவா அப்படின்னு பாருங்கள் என் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது என் கண்ணுக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் என்ன செய்யக்கூடாது முடிவெடுத்துடக்கூடாது எனக்கு இது என்னுடைய பார்வைக்கும் என்னுடைய புத்திக்கும் சரியாய் தென்படுகிறது என்பதற்காக ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டாம் அதற்காக ஜபம் பண்ண வேண்டாம் இதில் காட்ஸ் வில் இருக்குதா தேவசித்தம் இல்லைன்னா கத்தர் அதை தடு தடுத்து போடட்டும் ஆண்டனுடைய விருப்பம் இல்லைன்னா அதை கத்தர் மாற்றி போடட்டும் இப்போ சித்தத்தின்படி யார் ஜபம் பண்ணுறாங்களோ தேவசித்தின்படி யார் வேண்டிக் கொள்றாங்களோ அவங்களுக்கு தான் கத்தர் மறுமொழி கொடுக்கிறார் அல்ல லூயா கடைசியாக நான் முடிக்கப் போகிறேன் லாஸ்ட் கடைசியாக யார் தெய்வத்துக்கு பயந்து வாழ்றாங்களோ அவங்களுக்கு தேவன் மறுமொழி கொடுப்பார் அதில் வசனத்தை பாருங்கள் இருபத்தி மூன்று பதினைந்தை பாருங்கள் அப்போது நான் சிந்திக்கிற போது அவருக்கு பயப்படுகிறேன் யாருக்கு தேவன் மறுமொழி கொடுக்க முடியும் என்றால் அவருக்கு அவர் அவருக்கு நான் தேவனுக்கு பயப்படுகிற மனிதர்கள் நீங்கள் சங்கீதம் முப்பத்தி நாலில் ஆறு ஏழு வசனங்களை பாருங்கள் அவருக்கு அவரை நோக்கி கூப்பிடுகிற போது அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவர்களுக்கு அவர்களை விடுவிக்கிறார் அவர்களை காப்பாற்றுகிறார் அவர்களுக்கு ஒரு பதில் கொடுக்கிறார் யாருக்குன்னா இந்த தெய்வத்துக்கு பயந்தவர்கள் கத்தருக்கு பயந்து வாழ்கிறவர்கள் ஆகவே நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு பதில் கொடுப்பார்